கமிஷனுக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் மக்கள் பெரிய கடந்த ஜூன் மாதத்தில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சு போராட்டம் செஞ்சு இந்த ஒரு ஜனாதிபதியை விரட்டினாங்க எங்களுக்கு தெரியும் அன்றைக்கு சும்மா இந்த சான்ஸுக்கு லக்குக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கு ரணில் ராஜபக்ச எங்களுக்கு விளங்குது இந்த ரணில் ராஜபக்ச வந்திருக்கிறார் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அபிவிருத்தியும் செய்கிறதுக்கு இல்லை இந்த ராஜபக்ச குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதும் அடுத்ததாக அவங்கள்ட ஒரு கனவுண்டிஞ்சு ஜனாதிபதி ஆகிறது அதை நிறைவேற்றி கொள்றதுக்கு இனி எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஆகப்போல மக்களுக்கு மிஸ்டேக் ஆகிச்சு தான் 69 லட்சம் பேர் வாக்களித்தாங்க ஆனால் அவங்க அந்த மிஸ்டேக்கை பாரம் எடுத்து அந்த ஜனாதிபதியை விரட்டினாங்க ஆனால் இன்றைக்கு மக்கள் செல்கிறாங்க எங்களுக்கு ஒரு புதிய ஒரு எலெக்ஷன் ஒன்று தேவை கட்டாயமாக எங்களோட மிஸ்டேக்கை நாங்கள் எங்கள் நாங்கள் செஞ்ச தப்பை வந்து நாங்கள் சரிப்படுத்தி கொள்கிறதுக்கு இனி நாங்கள் ரணிலுக்கும் செல்கிறோம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து தஷ்டவாதி பணத்தை நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் செய்யுங்க நீங்கள் போலீஸ் போடுங்க ஆர்மி போடுங்க இதை வந்து நாங்கள் உங்களுக்கு நினைவு காட்டுறோம் இதை வந்து கோட்டாபே ராஜபக்சே ட்ரை பண்ணினாங்க இந்த நாட்டு மக்களை நிப்பற்றதுக்கு ஆமியை போட்டு போலீஸ் போட்டு அதை சுட்டி நாங்கள் செல்கிறோம் இந்த நாட்டுக்கு உண்மையாக நேசிக்கிற மக்கள் ஈக்க காட்டிலும் அது அவங்களுக்கு செய்யலை அவங்களோட களவு போய் எல்லாம் இந்த 74 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு முடிஞ்சிக்குது இது நாளைக்கு வேலிட் இல்லை கட்டாயமாக இந்த கேம் அடிக்காமல் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கும் செல்கிறோம் அரசியல்வாதிங்க வந்து அவங்களோட வேலையை செய்யட்டும் நீங்கள் அவங்களோட ஜொப்பை செய்யுங்க மக்களுக்கு தேவையான ஒரு எலெக்ஷனுக்கு முன்னுக்கு ரெடி பண்ணுங்க என்னென்னா மக்கள் தயாராகிக்கிறாங்க இந்த கல்லணுவை விரட்டுறதுக்கு பார்லிமெண்ட்டில் இதுவரைக்கும் மீக்கிற கல்லணை விரட்டுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அதை சுட்டி மக்களை ரோட்டுக்கு இறக்காமல் நாங்கள் ரணில் கிட்டேயும் கேட்டுறோம் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் சொல்கிறோம் கட்டாயமாக இந்த எலெக்ஷன் ஒன்று முன்னுக்கு வரணும் என்று